ராஜமௌழி இயக்கின பாகுபலி படத்தோட ரெண்டு பாகங்களுமே பிரபாஸுக்கு சூப்பர் ஹிட் அமைஞ்சது. அதுக்கப்புறமா அவர் நடித்த சாகோ, ராதேசியாம் போன்ற படங்கள்லாம் அதிர்ச்சி தோல்வியை தான் கொடுத்துச்சு. இந்நிலையில் இப்போ ஆதிபுருஷ் படத்தில் நடித்து முடித்த பிரபாஸ் சலார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கேஜிஎஃப் படத்தை இயக்கின இயக்குனர் பிரசாந்த்நீல் தான் இந்த படத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காரு. சலார் படத்தில் பிரபாஸுக்கு ஜோடியாக நடிகை ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. கேஜிஎஃப் 2 படம் சூப்பர் ஹிட் அடிச்சிருப்பதால் சலார் படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு. இந்நிலையில் மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்க பிருத்விராஜ் இந்த படத்தில் இணைஞ்சிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தகவலை உறுதிப்படுத்தின பிருத்விராஜ் சமீபத்தில் அளித்த பேட்டியில், இது பிரபாஸ் படம் இல்லையா, அதனால் நோ சொல்ல முடியாது, ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தார். மேலும் சலார் படத்தில் நடிக்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டுக்கிட்டேன்னு பிருத்விராஜ் தெரிவிச்சிருந்தார். எத்தனை மொழிகளில் படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை மொழிகள்லையும் சொந்த குரல்லையே டப்பிங் பேசிடுறேன். அது சுமாராக இருந்தாலும் எத்தனை முறை நீங்கள் பேச சொன்னாலும் பேசி நடிக்கிறேன்னு சொன்னதும் பிரசாந்த்நீல் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாராம்.